சென்னையில் வைர நகைகள் வாங்க ஆர் அருணாச்சலம், ஏ ராம்நாத், ஸ்மார்ட் டைமண்ட்ஸ், ட்ரெடிஷனலி மாடர்ன் ஜுவல்லரி, டி நகர், சென்னை. சொக்கநாதபுரத்தில் சம்பத் செட்டியார் நாட்டு பசுக்களை தனது வீட்டிலேயே வளர்த்து அவற்றின் சாணத்திலிருந்து முறைப்படி தயாரிப்பதே சிவம் திருநீர். நம் நகரத்தார்கள் விரும்பும் கோவில்களுக்கு தூய சிவம் திருநீர் வழங்கி இறையருள் பெறுவீர். நகரத்தாருடைய பண்பாடுபடி வளர்ந்த வேணா, அதாவது 11 வயசு 12 வயசுல கைவளைய போனேன் கொழும்புல. பர்மா ஏன் போச்சு, மலேசியால ஏன் போகல, சைகோன்ல ஏன் போச்சு, சிங்கப்பூர்ல ஏன் போகலன்றதெல்லாம் ஓரளவுக்கு ஆராய்ச்சி பண்ணி நம்ம நகரத்தாரை பத்தி ஓரளவுக்கு ஆராய்ச்சி பண்றேன்றது அதான் என்னுடைய வேலை. இப்போ அதில் நேர்மை, சொல்லுறுதி, ஒற்றுமை, எளிமை, உழைப்பு என்ற 5 மதிப்புகள் தான் அவர்களை முன்னேற்றியது. ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அதே 5 தான் இன்னைக்கு நம்ம நகரத்தாருல கிடையவே கிடையாது. நகரத்தார் பர்மா முதலிய வெளிநாடுகளில் சம்பாதித்து பணத்தை ஒரு பங்கை கடவுளுக்கு, எப்பவும் ஒரு பங்கை கடவுளுக்கு, எந்த யார் சம்பாதிச்சாலும் அது ஒரு பங்கை கடவுளுக்கு தள்ளி வச்சிருந்தாங்க. 1911 மயிலாடம்பட்டி பண்டிதமணி மு. கதிரேசன் செட்டியார் அவர்கள் மேலச்சிவப்புழி சன்மார்க்க சபை 2 நிறைவு விழாவில் பண்டிதமணி கதிரேசன் செட்டியார் மேலச்சிவப்புழியில சொன்னபடி நம்ம அதுக்கப்புறம்தான் நம்ம நகரத்தார் வந்து கோயிலுக்கு குறைக்கிறத குறைச்சிக்கின்னு பள்ளிக்கூடங்களுக்கும் ஆஸ்பத்திரிகளுக்கும் ஆரம்பிச்சாங்க. முதலில் நிர்வாக கணக்குகளில் செயல்பாடுகளில் அனைத்தும் டிரான்ஸ்பரன்சியோட கணக்க காமிக்கணும். வருஷம் முதல்ல அதான், எந்த கோயிலா இருந்தாலும் சரி, எந்த சொசைட்டியா இருந்தாலும் சரி, டிரான்ஸ்பெரண்டா கோயில கணக்கையும் எதையும் காமிக்கணும். சென்னை முழுவதும், இது அம்பத்தூர்ல மட்டும் இல்லாம சென்னைக்கே ஒரே நகரத்தார் சங்கம் கொண்டு வந்தா தான் நம்ம அதனுடைய நம்மளுடைய இது வர முடியும். எத்தனை ஆட்சி மாறிகளுக்கு நம்ம சாப்பாடுல வத்தல் நல்லா போடுறோம்னு தெரியுமா? எதுக்காக நம்ம அரசாணிக்கால் ஊன்றோம்னு தெரியுமா? அம்பத்தூர் நகரத்தார் சங்க விழாவில் என்னை பேச அழைத்தமைக்கு முதலில் என் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் தமிழ் பேச ஆரம்பிச்சேன்னா எல்லாரும் சிரிக்க ஆரம்பிச்சுவீங்க, அதனால எழுதி கொண்டிருக்கேன். எனக்கு இங்கிலீஷில் தான் எழுத தெரியும், இங்கிலீஷில் தான் படிக்க தெரியும். ஆனால் நான் அவங்க சொல்றது எனக்கு எனக்கு இன்ட்ரடக்ஷன் கொடுத்த போது சொன்னது ஒன்றும் அதில் ஒருத்தரும் நம்பாதீங்க, ஏன்னா அதில் ஒன்றும் இல்லை. ஏன்னா உள்ளபடி நான் வந்து செகண்ட் ஃபார்ம் ஹாஃப் இயர்லி ஃபெயில், அதுக்கப்புறம் வந்து படித்து ஒன்லி டிகிரி வாங்கினது இல்லை. அதனால் என்னமோ நம்ம நகரத்தாருடைய பண்பாடு படி வளர்ந்த வேணா, அதாவது 11 வயசு 12 வயசுல கைவளைய போனேன் கொழும்புல. எங்கள் காசியான் இருந்தாங்க, உங்கள் சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், எங்கள் எதிர் வீட்டு காசியா எங்கள் பங்காளி. அவங்க வந்து போய் அங்கே இறங்கினோடனே போய் சாமி விட்டு வாடான்னாங்க. போய் வந்து ஒரு விரலில் விபூதி பூசின்னு வந்தேன். ஏன்னா சாமி விட கூட தெரியாதா அப்படின்னாங்க. இல்லை தெரியாதையே சொல்லுங்கன்னே போய் சாமியை கூப்பிட்டு 3 விரலில் பூசிக்குவான்னாங்க. 3 விரலில் பூசின்னு வந்தேன். போய் கொழும்பு, இது வந்து கொழும்புல, ஆனால் அவங்க கீழே வந்த உடனே போய் வெத்தலைப்பாக்கு வாங்கினுவான்னாங்க. இது கொழும்புல நான் ஃபஸ்ட்டு டைம் போய் 11 12 வயசுல போகிறேன். ஃபஸ்ட்டு டைம் அங்கே தான் போய் இறங்கியிருக்கேன், அன்னைக்கு தான் காலையில் எனக்கு போய் வெத்தலைப்பாக்கு வாங்கினுவான்னாங்க. கையை காமிச்சாங்க. அந்த காலத்தில் ஒரு பொத்தக்காலண்ணா 1950 அந்த கேஷியர் வச்சுருந்தாரு, கால பொத்தக்காலண்ணா கொடுத்தாரு. போய் 1.5 நேரம் கழித்து போய் வாங்கி வந்தேன், வெத்தலைப்பாக்கு வாங்கி வச்சேன். 1.5 நேரம் கழித்து வந்தோடனே அவர் ஐயா என்ன சொன்னாங்க, ஏடா ஆனா முன்னா பேரேன்னு சொல்கிறதுக்கு நீ வெக்கப்படணுடா அப்படின்னாங்க. அதான் ஆரம்பித்தது. படிப்பில் ஒன்றும் ஜாஸ்தி இல்லை, அதுலேருந்து கைப்பட கற்றுக்கின்னு எல்லாரும் இங்கே இருக்கவங்க நிறைய பேர் எனக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்க வேலையை. அவங்க கற்றுக் கொடுக்குற வேலையை கற்றுக்குன்னு அவங்களுக்கு மேலே வேலை பார்க்கணுன்றது தான் என்னுடைய இது, குறிக்கோள் வச்சு நான் ஒரு அளவுக்கு பண்ணி
மேலே வந்து குடும்பத்தில் உள்ள குடும்பத்தில் பிறந்ததுனுடைய இதனால நான் மேலுக்கு வந்து எல்லாருக்கும் ஓரளவுக்கு உதவ முடிஞ்சதுன்றது தான் என்ன சொல்லி. அதனால் எனக்கு ஒன்றும் எனக்காக நான் படித்து வந்து மேலே ஒன்றும் வந்து பண்ணதில்லை. இந்த 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 கம்ப் இந்த இந்த என்ன சொல் கான்ஃபரன்ஸில் எல்லாம் ஒரு ஆளை வச்சு சொல்ல சொல்லணும், படிக்க சொல்லணும், ஒருத்தருக்கும் ஒன்றும் தெரியாது, அவங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. என்னத்தையோ யாரோ என் செக்ரட்டரி எழுதி கொடுத்தா அதை வந்து வாங்கி படிச்சுட்டு வந்துடுவாங்க, அவ்வளோதான். அதனால் அதை பற்றி யாரும் நம்பாதீங்க. ஆனால் நாரத்தாருடைய இதை பற்றி எல்லாரும் நாரத்தார் நாரத்தார் நாரத்தாருன்னு இங்கேயும் சொன்னாங்க. பர்மா போனதுக்கப்புறம் ஓரளவுக்கு இங்கே வந்தோம்னா நம்ம பர்மா போய் எதுக்காக போனது, எதுக்காக வந்தது, இப்போ ஓய்வு பெற்றதுக்கு 15 எங்கள் இதில் எங்கள் ஐயா சொன்னபடி 65 வயசில் நாங்கள் எல்லாம் ரிட்டையர் ஆயிடுறது, ஒருத்தரும் வேலை பார்க்கறது இல்லை. அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் என்ன வேணாலும் யார் வேணாலும் நாங்கள் பண்ணிக்கலாம். அதில் பண்ணுறதில் நான் வந்து வேறு வேலை எங்கேயுமே போகலை, வேறு எதுவும் பண்ணலை. இந்த ட்ரஸ்ட் இந்த ஸ்கூல்ஸு பாலிடெக்னிக் அந்த உள்ள மேனேஜிங் ட்ரஸ்டியை மட்டும் வேலை பார்த்துட்டு இது வந்து என்ன நம்ம நாரத்தாரை பற்றி என்னன்றது ஓரளவுக்கு ஆராய்ச்சி பண்ணி ஓரளவுக்கு என்ன நடந்தது, எப்படி நடந்தது, பர்மா ஏன் போச்சு, மலேசியாவில் ஏன் போகலை, சைகோனில் ஏன் போச்சு, சிங்கப்பூரில் ஏன் போகலைன்றதெல்லாம் ஓரளவுக்கு ஆராய்ச்சி பண்ணி நம்ம நாரத்தாரை பற்றி ஓரளவுக்கு ஆராய்ச்சி பண்ணுறேன்றது அதான் என்னுடைய வேலை. இப்போது அதில் வந்து பார்க்க போனால் முக்கியமாக நம்ம வந்து நம்மளுடைய சமூகம் எதனால நம்ம சமூகம் உயர்ந்ததுன்னு பார்க்க போனால் நம்மளுடைய வேல்யூ சிஸ்டம்ஸ், அது வந்து தமிழில் வேல்யூ சிஸ்டம்ஸ் கோட்பா, அதாவது நம்மளுடைய வேல்யூஸ் என்னன்றது நம்ம அங்கே கொண்டு வைக்க போன போது என்ன வேல்யூஸ் இருந்தது, அதனுடைய நம்ம அப்போ அன்னைக்கு இருந்து பர்மா முதலிய நாடுகளில் மூதாதையர்கள் கொண்டு விற்க போன போது அவர்களுடைய மிகுந்த மதிப்புகள் எவை எவை என்று ஆராய்ந்து பார்த்தால் அதில் நேர்மை, சொல்லுறுதி, ஒற்றுமை, எளிமை, உழைப்பு என்ற 5 மதிப்புகள் தாம் அவர்களை முன்னேற்றியது. ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அதே 5 தான் இன்னைக்கு நம்ம நாரத்தாருதில் கிடையவே கிடையாது அப்படின்றது என்னுடைய இது. இந்த 5 தான் அழிஞ்சு குறைஞ்சு கொண்டே வருந்து கொண்டிருக்கு. நாரத்தார் வியாபாரம் அன்று மிக நல்ல மதிப்புகளை லாபத்தையும் தந்தன காரியங்கள் யாவை என்று பார்த்தால் கெட்டிக்காரத்தனம், தைரியம், நம்பிக்கை, நாணயம், மனிதர்களை எடைபோடும் நுட்பம், கற்றுக்கொள்ளும் ஆர்வம், பொறுமை, இலக்கு குறிக்கோள், உழைப்பு, ஆதரவு, சவால் எதிர்கொள்ளும் தீரம், அதாவது ரிஸ்க் டேக்கிங் ஆட்டிடியூட், சமூக கட்டுப்பாடு மற்றும் ஒற்றுமை, இதுதான் நம்மள்கிட்ட நாரத்தாட்ட அன்னைக்கு பர்மா காலத்தில் இதுதான் முக்கியமாக இருந்தது. ஆனால் இதே இன்னைக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா இது ஒன்று தான் இல்லை. நம்மள்கிட்ட ஒற்றுமையே கிடையாது. எங்கே போனாலும் வீட்டுக்குள்ளே போனாலும் சரி, எங்கே போனாலும் சரி, ஒற்றுமை இல்லை. ஒரே கிட்டங்கையில் பலர் அடுத்தடுத்து வட்டிக்கடை எந்த ஒரு தனி முறையும் பிரைவசியே இல்லாமல் ஒரு தலைமுறையாக நடத்தி வந்தார்கள். ஒருவருக்கொரு உதவி பண்ணி மனப்பான்மை விட்டு கொடுக்கும் மனப்பான்மை, கூடி தொழில் செய்தல், அடுத்தவர் உயர்வு அக்கறை, அவர்கள் முடிவெடுத்து திறன் எத்தகையது என்று பார்த்தால் கோவில் கூட்டங்களில் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம நாரத்தாரது கோவில் கூட்டங்களில் வட்டி டிசைட் பண்ணுறது. இப்போ நம்ம நகரவடியில் வட்டி டிசைட் பண்ணாங்க, மெட்ராஸில் நாரதவடியில் டிசைட் பண்ணது. அதெல்லாம் எப்படி பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யுனானிமஸாக பண்ணாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் நான் பண்ணேன் நீ பண்ணேன்னு ஒருத்தரும் சொல்லலை, நான் தான் தலைவராக இருக்கணும் நீ தான் தலைவராக இருக்கணும்னு ஒருத்தரும் சொல்லலை. இதெல்லாம் இல்லாமல் ஒற்றுமையோடு இருந்து யுனானிமஸாக பண்ணதுனால தான் நம்ம நடத்தாருது மேலுக்கு வர முடிஞ்சது. பர்மாவில் மலேசியாலேயும் சரி, எங்கே இருந்தாலும் சரி, அதை எடுத்து பார்த்தா இப்போ இன்றைக்கி அதெல்லாம் தான் குறைஞ்சுன்னு வருது. அது குறைகிறதுனால இவற்றை நாம் ஒரு குடும்பத்திலையும் சரி இல்லை, இப்போ எங்கள் குடும்பத்தில் நாங்கள் இருக்கோன்னா இது என்னமோ எல்லாரும் ஒரே 5 வரலும் ஒரே மாதிரி இருக்க முடியாது. 5 வரலும் வெவ்வேறு மாதிரி தான் இருக்கும். 5 வரலும் இல்லைன்னா நம்ம யாரையும் பிடிக்கவும் முடியாது. அதனால் 5 வரலும் வெவ்வேறு மாதிரி இருந்தாலும் ஒன்றா பிடிக்கணுன்றது தான்
எங்கள் ஐயாவும் எங்கள் பெரியச்சி எங்கள் சித்தப்பாரெலாம் எங்களுக்கு சொல்லி கொடுத்தது. அதனால் ஓரளவுக்கு ஒற்றுமை இருந்தால் தான் நம்ம பண்ண முடியும். லாபம் மட்டும் தான் அவர்கள் நோக்கமாக இருந்ததா இல்லை. நாரத்தார் பர்மா முதலிய வெளிநாடுகளில் சம்பாதித்து பணத்தை ஒரு பங்கை கடவுளுக்கு, எப்பவும் ஒரு பங்கை கடவுளுக்கு, எந்த யார் சம்பாதிச்சாலும் அது ஒரு பங்கை கடவுளுக்கு தள்ளி வச்சுருந்தாங்க. அது ஒரு பங்கு தர்ம காரியங்களுக்கும் தள்ளி வச்சுருந்தாங்க. இது ரெண்டும் அவங்க பண்ணதுனால தான் நம்ம வந்து இவ்வளவு நாள், அவங்க பர்மா போனாலும் இவ்வளவு நாள் நம்ம ஓட்ட முடிஞ்சதுக்கு காரணம் இந்த ரெண்டு தான் என்னுடைய ஆராய்ச்சியிலேருந்து தெரிஞ்சுக்கிறேன். இது இன்று நம்ம சிலரிடம் மட்டுமே இந்த பழக்கம் இருந்து வருகிறது. இதை வந்து எடுத்து பார்த்தா 1911 வருஷம் மயிலாடம்பட்டி பண்டிதமணி மு கதிரேசன் செட்டியார் அவர்கள் மேலைச்சிவுப்புழி சன்மார்க்க சபை 2nd ஆண்டு நிறைவு விழாவில் நாரத்தார்கள் சீர்திருத்தம் என்கிற பேச்சை பேசினார்கள். அதில் அவர்கள் என்ன சொன்னார்கள், கல்வி, சமயம், கல்யாண முறை, வியாபாரம், தர்மங்கள், ஒற்றுமை என பல தலைப்புகளில் அந்த காலத்தில் ஏற்ற அவசியமான சீர்திருத்தங்களை சுட்டி காட்டினார்கள். 1911 வருஷம் அந்த பண்டிதமணி கதிரேசன் செட்டியார் மேலச்சிவப்புரியில் சொன்னபடி நம்ம அதுக்கப்புறம்தான் நம்ம நாரத்தார் வந்து கோயிலுக்கு குறைச்சிக்கின்னு பள்ளிக்கூடங்களுக்கும் ஆஸ்பத்திரிகளுக்கும் ஆரம்பித்தாங்க. இப்போ எங்கள் ஆஸ்பத்திரி பள்ளத்தூரில் எங்கள் ஆஸ்பத்திரி போய் பார்த்தீங்கன்னா 1924 11 வருஷம் அவங்க சொல்லலைன்னா நம்ம பள்ளிக்கூடங்களும் வந்திருக்காது. நாரத்தார்கள் இப்போ பள்ளிக்கூடத்துலையும் போட்டிருக்க மாட்டோம், எல்லாம் கோயிலே போ, எல்லா ஊர்லேயும் 4 கோயில் 5 கோயில் இருக்குது. ஆனால் படிப்புக்குன்னு இது பண்ணுறது அவங்க பண்டிதமணி கதிரேசன் செட்டியார் சொன்னதுக்கப்புறம் தான், 1911 அப்புறம் தான் நம்ம ஆரம்பித்தோம். அதனால் என்னாச்சு, பர்மா போனாலும் பரவாயில்லன்ற மாதிரி வந்துடுது. அவங்க பண்டிதமணி சொல்லலைன்னா வள்ளல் அழகப்பர், அண்ணாமலை அரசர், கலைத்தந்தை தியாகராஜன் செட்டியார் போன்றவர்கள் கல்வி சாலைகளை கட்டிவித்தனர். நம் சமூகத்தினர் மட்டுமன்றி நம்முடன் வாழ்ந்து வந்த பிற சமூகத்தினருக்கும் இதனால் கல்வி, அந்த மூணு கல்லூரியும் வரலன்னா நம்ம என்ன ஆயிருப்போம், பர்மாலேருந்து வந்தது, அது மூணு வந்ததுனால தான் நம்ம இதுவானது. இந்த நாரத்தாருடைய பண்பாடு வந்து ஒரு அளவுக்கு சாமிக்கும் ஓரளவுக்கும் இதுக்கும் ஒதுக்கி வைக்கணும்னு அவங்க இப்போ பண்டிபண்ணி சொன்னதுனால அது ஒதுக்கி வச்சு அதுலேருந்து வர ஆரம்பித்ததுனால நம்ம எல்லாரும் இன்னைக்கு இந்த நிலைமைக்கு வர முடிஞ்சது அப்படின்றது தான் என்னுடைய பாயிண்ட். 2nd உலக போருக்கு பிறகு நமது சொத்துக்கள் அனைத்தும் அப்படியே விட்டு பர்மாவிலிருந்து நம்ம வர வேண்டியது இருந்தது. 4000 பேர் நம்ம நாரத்தார் வந்து பர்மாலேருந்து நடந்து வந்தவங்க 4000 பேர் தவறி போனாங்க அந்த காட்டில், பர்மா காட்டிலையும் கல்கட்டா வந்து சேர்ற வரையிலும் 4000 பேர் தவறி போனாங்க நம்ம நாரத்தார்கள். அங்கே மொத்தம் வந்து 16000 பேர் இருந்திருக்காங்க அன்னைக்கு 1947. அந்த 4000 பேர் தவறி போய் நடந்து வந்தாங்க, எல்லாரும் பர்மாலேருந்து கல்கட்டா வரலாம் நடந்து வந்து அப்புறம் ரயிலில் வந்தாங்க. எங்கள் கூட்டாளி வேலாயின் செட்டியார் வந்து அங்கேருந்து தான் நடந்து வந்து அவங்க கதையாக சொல்லியிருக்காங்க. நாங்கள்லாம் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது எங்களுக்கு கதையாக சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி அவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்காங்க. நம் நாரத்தார் சமூகம் முன்னேற வேண்டும் என்று நினைத்தால் பழைய பொற்காலத்தை நாம் அடைய நம் மூதாதையார்கள் காட்டிய வழியை பின்பற்றினாலே போதும். அவங்க என்ன பண்ணாங்களோ அதே நம்ம பண்ண ஆரம்பிச்சோன்னா போதும். இன்று இவை மாறி வருவதால் தான் கணக்கில் அடங்கா பிரச்சனைகள் வருகின்றன. கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு நம்மிடையே தளர்ந்து போய் நோக்கு, வயது, அனுபவங்களுக்கு மரியாதை என்ற நிலை மாறி தனி நண்பர் பெருமையை உயர்த்தி பிடிக்க ஆரம்பித்து விளைவு நமது ஒற்றுமையை முற்றிலும் குறைத்து வருகிறது. வீட்டுக்குள், வளவுக்குள், பங்காளிகளுக்குள், ஊருக்குள், நம் நகர சிவன் கோயில்களில், நமது நகர 9 நகர கோயில்களிலும் இன்று பெரும்பாலும் ஒற்றுமை காண்பது அதிக அரிதாக இருக்கிறது. அரசியல் புரிந்து விட்டது. நான் பெரியவன், நீ சிறியவன் என்று சண்டை ஒருவருக்கொருவர் மீது ஒருவர் சொல்லும் பழிச்சொல்
என வேண்டாத பல நம்மவரிடம் தஞ்சம் அடைந்து விட்டன. கோயிலூரில் நடந்து வந்த 96 ஊர் கூட்டம் தொடர்ந்து நடைபெறவில்லை. சீர்திருத்தங்கள் சீரழித்து துவங்கின. நல்ல பல மாநாடுகள் கோஷ்டிகள் சண்டைகளால் நடத்த இயலாமல் போனது. நடக்கும் சில மாநாடுகள் பெரிதாய் பயன்பெற விளையவில்லை. பற்பல சங்கங்கள் உருவாகி ஒவ்வொருவரும் குறைந்தது 6-7 சங்கத்தில் உறுப்பினராகி தலைவர் செயல் எனும் செயல்புரிய ஆரம்பித்து விட்டோம். புகழ் பதவி ஆசை பெயர் அந்தஸ்து என பல பல மாய வலைகளில் சிக்கி சீரழிந்து கொண்டிருக்கிறோம். ஊர் வாரியாகவும் ஒவ்வொரு ஊருக்கும் யார் யார் எங்கெங்க பிரசிடண்டா வரலாம் செக்ரட்டரியா வரலாம்ன்றது தான் முக்கியமா இருக்கு. இப்ப நார்த்தார் மேம்பாடு பெற முதற்கண் அனைவரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். மாற்று கருத்துக்களை பேசி தீர்த்து நல்லவற்றை தொடர வேண்டும். தவறுகள் சுட்டி காட்டும் போது நல்லதாக நினைத்து ஏற்றுக்கொண்டு அதை பரிசீலித்து உரிய நடவடிக்கைகளை எடுத்து பெற வேண்டும் என்றுதான் நான் நம்புகிறேன். நான் இதெல்லாம் சொல்றேன், நீங்க எல்லாம் சொல்லிட்டு போயிடுறீங்க அப்படின்னு சொல்லலாம். எங்க வீட்டுல இன்னைக்கு இதுதான் நடக்குதுன்றதுனால நான் இந்த தைரியமா சொல்றதுக்கு வந்திருக்கேன். போலியான பாராட்டுகளையும் விருதுகளையும் பெரிதென மதித்து விளக்கை தேடும் வெட்டிக்கிளி ஆகாமல் முன்னோர் பின்பற்றிய மதிப்புகளை நாம் பின்பற்றி ஆக்க பூர்வமாக சிந்தித்து ஒன்றுபட்டு நின்றால் நார்த்தார் சமூகம் திருப்பியும் மேல்படும் என்று முழுமை நம்பிக்கையோடு இருக்கிறேன். நார்த்தார் சமூகத்தின் மேல் நான் கொண்டுள்ள மதிப்பினாலும் சமூக முன்னேற்றத்தின் நான் காட்ட வேண்டிய அக்கறையின் கருத்துக்கள் கொண்டு இந்த நிலை மாறி இன்னும் பல ஆண்டுகள் இந்த பணியை சிறப்பாக நடைபெற என் அனுபவத்திலிருந்து நாம் என்ன செய்ய வேண்டும் என்பது குறித்து என்னுடைய யோசனைகளை உங்களுக்கு முன் வைக்கிறேன். முதலில் நிர்வாக கணக்குகளில் செயல்பாடுகளில் அனைத்தும் டிரான்ஸ்பரன்சியோட கணக்க காமிக்கணும். வருஷம் முதல்ல அதான், எந்த கோயிலா இருந்தாலும் சரி எந்த சொசைட்டியா இருந்தாலும் சரி டிரான்ஸ்பெரண்டா கோயில்ல கணக்கையும் எதையும் காமிக்கணும். முக்கியமா அதான் என்னுடைய இதுவரை நார்த்தார் சங்கங்கள் நிர்வாகங்கள் உள்ள சொத்துக்கள் நகைகள் அனைத்தையும் தகுந்த ஆடிட்டிங் ஃபார்ம் வச்சு நம்மளா பண்ணி பிரயோஜனம் இல்லை, இனிமேல் ஆடிட்டர் ஃபார்மை கொண்டு வந்து அவங்கள வச்சு ஆடிட் பண்ணி அதை ஃப்ரீயா எல்லாருக்கும் எல்லா உறுப்பினருக்கும் அதை அனுப்பணும். சென்னை முழுவதும் இது அம்பத்தூர்ல மட்டும் இல்லாம சென்னைக்கே ஒரே நார்த்தார் சங்கம் கொண்டு வந்தாதான் நம்ம அதனுடைய நம்மளுடைய இது வர முடியும். அப்போதுதான் நமக்கு வலிமை, இல்லைன்னா நமக்கு வாய்ஸ் கிடையாது அரசாங்கம். ஏன்னா நம்பர்ஸ் ரொம்ப குறைச்சல். வாய்ஸ் வேணும்னா எல்லாரும் ஒற்றுமையோட இருக்கணும். அந்த ஒற்றுமையே இல்லாம இருக்குது இன்னைக்கு. ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு திருவத்தூர்ல ஒண்ணு, அம்பத்தூர்ல ஒண்ணு, அண்ணா நகர்ல ஒண்ணு, இங்கேயே இருக்குது. என்னுடைய இது என்னன்னா ஒரே இது இருந்தா போதும். நான் தமிழ்நாட்டுக்கு மெட்ராஸுக்கு ஒண்ணு, அப்புறம் ஒவ்வொரு ஊர்லயும் ஒண்ணு இருந்து அது மொத்தமா வச்சா தான் நமக்கு எல்லாம் ஒன்னா இருந்தா தான் நமக்கு அந்த கிரிப்பு வரும்ன்றது என்னுடைய நம்பிக்கை. இன்னைக்கு வந்து இன்டர்நெட் ஆக்சஸ் இருக்குது, அதனால நம்ம ஈஸியா ஆக்சஸ் பண்ண முடியும். அதை வச்சு நம்ம எல்லாரையும் கான்டாக்ட் பண்ணி முதல்ல நம்ம எக்ஸாம்பிளா இங்க தமிழ்நாட்டு மெட்ராஸ்ல பண்ணி அப்புறம் தமிழ்நாட்டுல பண்ணி உலகத்துக்கே நம்ம நாட்டுக்கும் காமிச்சு அப்புறம் பாக்கி ஆஸ்திரேலியா இங்கிலாந்து யுஎஸ்ஏ இதுல இருக்க நார்த்தார் சங்கத்தை எல்லாம் ஒன்று கூட்டி நம்ம மொத்தமே 1.5 லட்சம் பேர் கூட இல்லை. அந்த 1.5 லட்சம் பேருக்குள்ள இருக்கிறது என்னடான்னா கிட்டத்தட்ட எத்தனையோ இடங்கள்ல கமிட்டிஸ் இருக்குது. அதெல்லாம் இல்லாம அது ஒன்னா இருந்தோம்னு தெரிஞ்சா பாக்கி பேர் நம்மளுக்கு மரியாதை வச்சு இது பண்ணுவாங்கன்றது தான் என்னுடைய நம்பிக்கை. அதனால எடுத்து அது உங்களுக்கு எல்லாருக்கும் நீங்கள் அது எல்லாரும் ஒன்றா சேர்ந்து இருந்து பண்ணணுன்றது தான் என்னுடைய வேண்டுகோள். அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிங்கன்னா நம்ம திருப்பி அந்த பழைய மாதிரி நம்மளுடைய இதை நம்ம நல்லா பண்ணி கொண்டு முடியும். அவங்க சொன்னாங்க, இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது சொன்னாங்க ஸ்கூல் எல்லாம், இந்த ஸ்கூல் எல்லாம் எத்தனையோ ஸ்கூல் கட்டியிருக்கோம். நம்ம
எங்கள் குடும்பம் இல்லை, எத்தனையோ பேர் கட்டியிருக்காங்க. அன்னைக்கு அவங்க அந்த ஸ்கூல்லாம் கட்டல, இப்போ பண்டிதமணி சொன்னதுனால இதெல்லாம் பண்ண முடிஞ்சது. அதே மாதிரி திருப்பியும் பண்ண முடியும், எல்லாருக்கும் நம்ம மேலே வர்றதுக்கு ஏற்பாடு பண்ண முடியுன்றது தான் என்னுடைய இது. அதுக்காக என்ன பண்ணணும்னு என்ன கேள்வி கேட்டிங்கன்னா, இப்போ சிங்கப்பூரில் எனக்கு தெரிஞ்சவங்க அவங்களோட சேர்ந்து லக்ஷ்மணன் சிங்கப்பூரில் நம்ம நாரத்தார் வந்து அங்கேயே பிறந்து வளர்ந்தவங்க நாரத்தார். அவங்க வந்து ரொம்ப பிரமாதமாக இதில் ஸ்லைட்ஸில் போட்டிருக்காங்க, எட்டு பள்ளி எட்டு பாடங்கள். அது ஒவ்வொரு நம்ம எதுக்காக கோயில் என்ன எதுக்காக கோயில் எதுக்காக பிரிவு என்ன பண்ணியிருக்கோம், வெளிநாட்டில் என்ன பண்ணியிருக்கோம், உள்நாட்டில் என்ன பண்ணியிருக்கோம்லாம் அவங்க எல்லாம் பண்ணி நல்லா ஆராய்ச்சி பண்ணி ஸ்லைட்ஸில் போட்டு இது பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்குறதுக்கு தயாராக இருக்காங்க. சிங்கப்பூர்லேயும் பண்ணியிருக்காங்க, கோயிலூர்லேயும் இப்போ பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ ரீசெண்டாக சுவாமிகள் கேட்டு அவங்க பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க கோயிலூர்லேயும். என்னுடைய இது என்னென்னா, எல்லா ஊர்லேயும் இப்போ இங்கே அம்பத்தூர் திருவத்தூர்லேயும் நம்மளுடைய குழந்தைகள் அவ்வளோ பேருக்கும் நமக்கு தெரியாது. அதனால் நம்மளுடைய குழந்தைகளுக்கு அதை சொல்லிக் கொடுக்கணும்னா, நீங்கள் யாராவது நாலஞ்சு ஆட்சிமாரோ நாலஞ்சு ரிட்டையர்டு இவங்களோ அதை வந்து பிள்ளைங்களோட டீல் பண்ணுறக்கூடிய இது இருக்கணும். பிள்ளைங்களோட கூட டீல் பண்ணக்கூடிய தன்மை இருந்ததுன்னா அதை வச்சு அவங்க இருந்தாங்கன்னா இந்த அவர் லக்ஷ்மணனையும் கூப்பிட்டு இங்கே வந்து அவங்க இங்கே அம்பத்தூர்லேயும் சரி திருவத்தூர்லேயும் சரி அதை சொல்லி கொடுத்து நீங்கள் ஆட்சிமார்களும் செட்டியார்களுமா சேர்ந்து அந்த இதை நடத்துறதுன்னா நம்மளுடைய ஸ்கூல் அம்பத்தூர் ஸ்கூலும் சரி திருவத்தூர் ஸ்கூலும் ஓப்பனாக இருக்கும். வந்து அதில் வந்து நீங்கள் பிள்ளைங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை நம்ம பண்பாடை பற்றி எல்லாம் சொல்லி கொடுக்கணும். இதுக்காக எத்தனை ஆட்சிமார்களுக்கு நம்ம எதனால நம்ம தமிழ் நம்ம சாப்பாட்டில் வத்தல் நல்லா போடுறோம்னு தெரியுமா? வத்தல்லாம் நம்ம நல்லா போட்டு வைக்கிறோம், எதுக்காக போட்டிருக்கோம்னு தெரியுமா? அரிசி முஞ்சி போனா வத்தல் இல்ல, வெளிநாட்டுக்கு நம்ம கொண்டு வைக்க போனதுனால நம்மளுடைய காய்கறிகளையும் மீட்டையும் அதை வந்து நமக்கு அங்கே அங்கே போய் அங்கே கிடைக்கல, அதனால அதை வத்தலாக போட்டு நம்ம கொண்டு போகணும். அதுக்கு தான் நம்ம போனோம். அதனால அது மாதிரி ஒரு அளவுக்கு அது நம்ம எல்லாத்துக்கும் காரணம் இருக்குது நம்ம இதில். அது வந்து எதுக்காக நம்ம அரசாணிக்கால் ஊன்றோம்னு தெரியுமா? அரசனுடைய அரசனே வந்தார் அன்னைக்கு, அரசனே அவர் கோலை கொண்டார், இருந்துதான் நம்ம கல்யாணத்தை பண்ணியிருக்கோம். அவர் வர முடியாத காலத்து தஞ்சாவூர்ல இருக்கும்போது, அதுக்கப்புறம் நம்ம போனதுக்கப்புறம் அரசர் வர முடியலன்றதுக்காக அவர் வந்து அந்த அஞ்சு இலையிலேயும் மரம் இருக்குது, அந்த மரத்துக்கு அடியில் ஒன்றும் வளராது. அரசர் மாதிரி அந்த இலையை தான் நம்ம கட்டி அது அரசாணிக்கால்னு நம்ம சொல்றோம். ஒன்னுக்கும் காரணம் இருக்கு. இந்த காரணத்தை எல்லாம் தெரிஞ்சு அவங்க வந்து ரொம்ப நல்லா எடுத்து பண்ணியிருக்காங்க. அதை விளையாட்டுகளாக பன்னாங்குழி பாண்டி இதெல்லாம் சொல்லிக் கொடுக்குறாங்க. அதே மாதிரி நம்மளும் இங்கே அம்பத்தூர்லேயும் திருவத்தூர்லேயும் நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுத்தோம்னா நம்ம பிள்ளைங்களாவது ஒரு அளவுக்கு நாடத்தாரை பற்றி நல்லா தெரிஞ்சுக்க முடியும். அதனால ஒரு ஆர்வம் வரும், ஒரு உற்சாகம் வரும். அதனால ஆனால் அப்படின்றது தான் என்னுடைய இது. அதனால நீங்கள் அது மாதிரி யாரும் முன் வந்தால் ஒரு நாலஞ்சு பேர் அடல்ட்ஸ் நாலஞ்சு பேர் லேடிஸோ சரி ஜென்ஸோ சரி முன் வந்தால் அவர் லக்ஷ்மணனை கூப்பிட்டு அந்த கிளாஸை நடத்தி அதை நான் அதே நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுத்து நம்ம வாரிசெல்லாம் முட்டு போச்சு, அடுத்த வாரிசுக்காக நம்ம அதை ஒழுங்காக சொல்லிக் கொடுக்கணுன்றது தான் என்னுடைய முக்கியமான ஒரு மெசேஜ் இந்த அம்பத்தூர் கான்ஃபரன்ஸுக்கு. அதை எடுத்து நீங்கள் எல்லோரும் பண்ணுவீங்கன்னு சொல்லிக்கொண்டு நான் இந்த இந்த என்ன இந்த கூட்டத்துக்கு அழைத்ததுக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். தமிழுக்கு தமிழில் நான் பேச தெரியாததுக்கு எனக்கு மன்னிப்பு காட்டுகிறேன்.